திருச்சிற்றம்பலம். நிலையா உலகின் நிலையை உணர்த்தி, நிறைவாய் வாழ நெறி தந்து அருளி, மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி தாமரைகளை போற்று. பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக திருவாசகத்தில் ஒரு வாசகம் எனும் இனிய தலைப்போடு தமிழ் வேதமாகிய திருமுறைகளின் எட்டாம் திருமுறையாக திகழும் திருவாசகத்தில் குருந்தமர நிழலிலே குருநாதனை கண்ட வாதவூர் பெருமான் அடிவேர் அருந்த மரம் போல அவர் திருவடியில் விழுந்து பணிந்து சரணாகதி அடைந்த நிலையில் குருநாதன் திருக்கண் நோக்கி தன் திருவடிகளை தலையிலே சூட்டி ஆசி வழங்கிய அந்த அற்புதமான பொழுதில் ஞானத்தின் உச்சத்தில் மலர்ந்த வாசகங்களாம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என தொடங்கும் சிவபுராணத்தில் ஒவ்வொரு வாசகத்தின் இனிமையை தேன் சுவையை ஆராத அமுதை மெல்ல பருகி வருகின்றோம். குருவருளினால் அன்றி இது சாத்தியம் இல்லை என்பது நம்மோடு தொடர்ந்து பயணிக்கின்ற அன்பர்கள் நன்கு உணர்வார்கள். காரணம், ஏட்டுக்கல்வியாக நாம் படித்ததை பற்றி இங்கு பேசுவது கிடையாது. திருவாசகம் என நெஞ்சிலே அந்த ஒவ்வொரு வாசகத்தை நிறுத்தும் பொழுது குருவாக உள்ளிருந்து பெருமான் நமக்கு என்ன உணர்த்துகின்றாரோ அந்த உணர்ந்த அனுபவ வாசகங்களைத்தான் பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வாசகத்திற்கு ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என்று மணிவாசகர் தான் படுகின்ற அந்த மெய்யான துயரத்தை எடுத்து பதிவு செய்த வாசகம் சிவபுராணத்திலே அமைந்திருக்கிறது. அதை இன்றைய ஒரு வாசகமாக அனுபவிப்போம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். வேற்று விகார விடக்குடம்பு, இங்கே உடம்பு என்பது நாம் பொதுவாக பார்க்கின்ற இந்த ஒரு உடல் என்று எடுத்துக்கொள்ளாமல் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என இந்த தாவர ஜங்கமத்தில் தான் கடந்து வந்த எல்லா பிறவிகளையும் ஒரு சேர நிறுத்தி, விகாரம் என்று சொன்னாலே பல வகையான வடிவங்களை கொண்டது, பல வகையான தன்மைகளை கொண்டது, பல வகையான முகங்களை கொண்டது என்பதுதான் பொருள். அப்படி வேறு 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 விகாரமான விடக்குடம்பு, விஷக்குடம்பு, இந்த ஒன்பது வாயில் வழியாகவும் வெளியேறுவதெல்லாம் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் என்று தானே பாடுகிறார். அந்த விஷம் நிறைந்த உடம்பாக விளங்குகின்ற இந்த தேகத்திற்குள்ளேயே ஆன்மா சிக்கி இருக்கின்ற ஒரு அவல நிலையை இறைவனிடத்திலே முறையீடு செய்வதாக அமையப்பெற்ற ஒரு அற்புதமான வாசகம் இத்திருவாசகம். இந்த பிறவியிலே நமக்கு கிடைக்கப்பெற்ற தேகம் என்றாலும் சரி, ஒவ்வொரு பொழுதும் காலை மாலை இரவு என ஓயாமல் பல விகாரமான நிலைகளில் அது பயணித்து கொண்டே இருக்கிறது. இன்பமும் துன்பமும் நிறைந்ததான அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இயற்கை சூழலுக்கு உட்பட்டதான பசி தாகம் தூக்கம் போன்ற பிணி மூப்புகளுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறது. பிறந்து வளர்ந்த நாட்கள் முதலாக தேய்ந்து கொண்டே செல்லுகிறது. தன்னுடைய முதுமைக்கான அடையாளங்களை கண்டுகொண்டுத்தான் வாழ்கிறது. ஒரு நாள் இந்த தேகம் நிலையாது போகும் என்பதை அறிந்துத்தான் அதற்கு ஒப்பனை செய்து கொண்டு அதை போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மாயையிலிருந்தும் விடுபட வேண்டும். பொதுவாக இன்னொரு தேகம் என்பதே இல்லாத நிலையை பெற வேண்டும் என்று எண்ணினார் நம் அருளாளர். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, இதற்குள்ளேயே கிடந்து 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 என்னால் முடியவில்லை பெருமானே, ஆற்றேன் என்று தன் ஆற்றாமையை
மிக உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். நமக்கும் இந்த நிலைத்தானே. எத்தனை சரீரங்களை கடந்து வந்திருக்கிறோம். 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் நாம் எடுத்த பிறவிகளை அளவிட முடியாது. அந்த ஓயாது தொடர்கின்ற பிறவிச் சுழலை இறைவன் அறுத்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாசகத்திலிருந்து மணிவாசகர் நமக்கு உணர்த்துகின்ற சத்தியம் என்பதை உணர்வோம், பிரார்த்திப்போம்.